ஃபர்ஸ்ட் சங்கம் வச்சு அந்த கிளப்பை வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. செகண்ட் டைம் லான்ச் பண்ணும்போது அதை விட பெட்டர் பைக்ஸ் இருந்துச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ், சஸ்பென்ஷன் செட்டப், ஹேண்ட்ரிங்லாம் வேற லெவல் இருக்கும். நான் இந்த நான் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்த பைக் என்னன்னு அப்படின்னா KTM 250. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ராஜேஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து ஒரு பெரிய அப்டேட்டு, எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டுன்னு தான் சொல்லலாம். என்னென்னா நம்மளோட பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எக்ஸ்பல்ஸ் 200 வாங்கியிருக்கோம். ஸோ இனிமேல் எல்லாரிடமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கில் தான் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபியூச்சர் ரைட்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸாக தெரியும், என்னோடய சேனலை அப்புறந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹீரோ பைக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இடம் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் பைக்ஸ் மாதிரி இப்போ திரும்பியுமே ஹீரோவே வந்துட்டேன். ஸோ இந்த வண்டியே வாங்கினேன். ஸோ அப்புறம் இந்த ஹீரோவோட கொஞ்சம் இந்த பைக் லான்ச் பண்ணதுக்கான அந்த ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, ஸோ அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த பைக் வாங்கினேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ பைக் ஆக்சுவலாக 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு வண்டி வந்து ஆக்சுவலாக ஆர்டிஓ முடியலை. இன்றைக்கி வந்து ஜனவரி 4. ஸோ இன்றைக்கி வந்து ஜனவரி 4 ஆகிட்டு இருக்கு. வண்டி எடுத்தது 2 நம்ம எடுத்துகிட்டு, பட் என்ன அப்படின்னா ஆர்டிஓ முடியலை. ஸோ அதனால் ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வண்டியை வீட்டில் வச்சுட்டு 128 km ஓடிருக்குப்போ. ஸோ ஷெல்லில் வந்துட்டு நம்ம விபவர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விபவர் போட்டுட்டு வண்டி எடுக்கிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸ் இந்த 4V மாடல் எப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்றத ஒரு ஸ்டோரியாக பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கரிஷ்மாக்கு சங்கம் வளர்த்து சங்கம் வச்சு இது அந்த கிளப்பை வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவோட சப்போர்ட் சுத்தமாக கிடையாது. ஸோ திரும்பியும் ஹீரோ வந்து ஒரு பெரிய பைக் லான்ச் பண்ணுவாங்களான்றதே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹீரோக்கும் ப்ரீமியமுக்கும் எப்பயுமே இதே செட்டே ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு பைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா அந்த பைக்கை 1-5 வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிடுவாங்க, இல்லை அந்த பைக்கு ட்ரெண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் லான்ச் பண்ணுவாங்க. இப்படி தான் ஹீரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஏன்னு தெரியல. என் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கரிஷ்மா வந்து 2007 லான்ச் பண்ணிட்டாங்க வண்டி வந்து. பட் ஆனால் மார்க்கெட்டில் 2007-8 லான்ச் ஆன அதே செமி ஃபேரிங் 220 வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திரும்பி உங்கள் கரிஷ்மா ரீலான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் மார்க்கெட் அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது அது வந்து ஒரு மைலேஜ் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஏன்னா அப்போலாம் CT 100, ஸோ இந்த மாதிரி 100cc பைக்குக்கு தான் நல்ல மார்க்கெட் இருந்துச்சு, ஸ்ப்ளெண்டர் நம்பர் பைக்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து கரிஷ்மா லான்ச் பண்ணனால மைலேஜ் இஷ்யூனால போல. செகண்ட் டைம் லான்ச் பண்ணும்போது அதை விட பெட்டர் பைக்ஸ் இருந்துச்சு, ஐ மீன் நல்ல பவர்ஃபுல்லான பைக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் அதாவது 2007-8 10-11 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, 150, 200 இந்த மாதிரி சீரீஸ் ஃபுல்லாமே. ஸோ அதே மாதிரி 2011 திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒரு நம்ம டக்கார் ராலிலாம் அந்த டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹீரோ வந்து. ஸோ குளோபலாகவே வந்து நிறைய டீம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால இம்பல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இம்பல்ஸில் 150cc ஒரு ரெண்டு பைக் லான்ச் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த சூப்பர் பைக். நீங்கள் ஓட்டிதுன்னு தெரியும் பைக், ஒரே ஒரு விஷயம் அண்டர் பவர். மற்றபடி அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், சஸ்பென்ஷன் செட்டப், ஹேண்ட்ரிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பட் ஆனால் சேம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வண்டி ஃப்ளாப் தான். ஏன்னா 2015 முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட வண்டியோட சேல்ஸ் ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு. அஃபிஷியலாக 2017 வண்டி வந்து டிஸ்கண்டியூ பண்ணிட்டாங்க. ஸோ திரும்பியும் இந்த கரிஷ்மா இந்த மாதிரி இம்பல்ஸ் இந்த மாதிரி பைக்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2017 போய் நான் வந்து என்ன ஸ்டோரில் எடுத்தேன். ஸோ ஏன்னா அந்த டைமில் மார்க்கெட்டில் வண்டி இல்லை, அதனால் வேறு வழியே இல்லாமல் RTR 200 என்ன ஸ்டோர்லான்னு பார்க்கும்போது நான் அந்த பைக்கை போய் எடுத்திருந்தேன். ஏன்னா ரெகுலர் கம்யூட்டுக்கும் வண்டி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து ட்ராவலிங்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் நான் வாங்கியிருந்தேன். அந்த டைமில் நான் RTR 200 எடுக்க முடியாத காரணம் என்னென்னா டீலர்ஷிப்பில் வந்து டெஸ்ட் ரைட் கேட்டிருந்தேன், வண்டி கிடைக்கல 2-3 தடவை கேட்டுமே. ஸோ பட் NS வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருந்தனால நான் உடனே பஜாஜில் போய் NS 200 எடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச கதை. ஸோ அதுக்கடுத்து ஹீரோ என்ன பண்ணாங்க அப்படின்னா 2017-18 இல்லை இப்போ ரீசெண்டாக 19 நினைக்கிறேன், 19 இதுக்கு முன்னாடி வருஷம்னா எக்ஸ்பல்ஸ் வந்து 200 ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இம்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு பைக் மார்க்கெட்டில் சக்கப்போடு போட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த டர்ட் ட்ராக் பழகிறவங்க இந்த கோயம்புத்தூர் சைடு, கேரளா சைடு இவங்க ஃபுல்லாமே இம்பல்ஸ் ரொம்ப விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட வண்டியோட விலைக்கு மேலே காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு கூடலாம் மார்க்கெட் இருந்துச்சு அந்த வண்டிக்கு. ஏன்னா அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜுக்கு ரெடி பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஸோ அதனால் நிறைய பேர் அந்த பைக்கை வாங்க ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த ஹீரோவும் ஒரு மாதிரி அப்போருந்து நம்மளோட ப்ரீவியஸ் கிளப் மெம்பர்ஸு அப்புறம் யூசர்ஸோட ரிவ்யூ கேட்டு எக்ஸ்பல்ஸ் 200 லான்ச் பண்ணாங்க. ஸோ வண்டி மார்க்கெட்டில் வேற லெவல் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது ஹைவேல பர்ஃபார்ம் பண்ணல, அப்புறம் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லேக்கெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஃபோர்வார்டு இன்ஜின் வண்டியில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 PS ப்ளஸ் ஸ்டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செயின்ஸ் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 42 teeth, அது வந்து 38 teeth. ஸோ ஹெட்லைட் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% கூடியிருக்கு சொல்லியிருக்காங்க. பட் நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த வண்டியோட கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ வண்டி இந்த வண்டி எடுக்கலான்னு இது வண்டி பிளான் பண்ணது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான். ஏன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸோட அஃபிஷியல் ரைடு ஒன்று பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ அருண் சொல்லிட்டு ஹீரோட டைரெக்டாக ஏர் ரிசர்ச் மேனேஜரே வந்து ஆர்கனைஸ் பண்ணாப்புல. ஸோ அவட்ட கேட்டப்போ தான் வந்து கரிஷ்மா புதுசு வருது இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. நான் அதை ஒருவேளை கரிஷ்மா 300 கூட போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை பற்றி நியூஸ் ஒன்று எதுவும் வரல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டோ எக்ஸ்போல நிப்பாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்த பைக் என்னென்ன அப்படின்னா KTM 250 SD அட்வென்ச்சர். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பல்ஸு. பேசிக்காக எனக்கு ஆரியில் ஐடியா கிடையாது, ஏன்னா அந்த வண்டி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஹெவியான பைக்ஸ் அப்புறம் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா பைக் ஒன்று கொஞ்சம் சைலண்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுவேன், எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ராயல் என்ஃபீல்டில் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ப்ளஸ் வந்து வண்டி கொஞ்சம் ஹெவியான பைக். அந்த ரெண்டு காரணம் தான் மற்றபடி வண்டி நல்லா தான் இருக்கும், பட் என்னோட டேஸ்ட்டுக்கு அது செட் ஆகலை. ஸோ எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணி நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாப்புல. ஸோ வண்டி ஓட்டுறதுக்குமே நல்லா சாஃப்டான சஸ்பென்ஷன், சூப்பராக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. லாங் ட்ராவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரை கடிச்சு துப்பி போயிட்டே இருக்கும். ஸோ KTM 250, நான் KTM 250 வாங்காத காரணம் என்னன்னா ஆனந்த் ஆல்ரெடி 250 வச்சிருந்தாப்புல, அந்த வண்டியோட சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கூட, கிட்டத்தட்ட 5000 ரூபாலேருந்து 6000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே பெய்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன். செகண்ட் ஹேண்டோட ஆப்ஷனில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அட்வென்ச்சரு ரொம்ப ரொம்ப சூப்பரான பைக்கு, அதை கண்டிப்பாக புக் பண்ணலாம்ல மாதிரிலாம் போயிட்டேன். கடைசியாக தான் தெரிஞ்சிச்சு நம்ம மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எக்ஸ்பல்ஸ் ஓட்டி பார்த்துருந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா எக்ஸ்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு பெரிய அளவு அச்சீவ் பண்ணாது. ஸோ அது வந்து எனக்கும் தெரியும், பிகாஸ் நான் வந்து பெரிய அளவு ஸ்பீடு ஓட்டுற ஆள் கிடையாது. நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கோம், என்ன ஸ்டூடெண்ட்லாம் 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மாதிரி நான் மேக்ஸிமம் ஓட்ட மாட்டேன், ரொம்ப ரொம்ப ரேர் ஸ்பீடாக ஓட்டுறது. ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு மனப்பான்மை வந்து மனசில் ரொம்ப ஆடம்பம் பண்ணிருச்சு, என்ன தெரியல கன்றாதி. ஸோ இவக்கு ஓகே இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு லேக்காக இருந்துச்சு. எக்ஸ்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்டோட ரேலி கிட் போட்ட ஒரு வண்டியை எடுத்து ஓட்டினேன் கொஞ்சம் தூரம். நான் அப்பயே வந்து மனசு ஒத்துட்டேன், ஏன்னா வண்டி வந்து ஒரு குதிரை மாதிரி இருந்துச்சு, நல்ல ஹைட்டு. ஸோ நானுமே ரேலி கிட் போடுற மைண்டில் இருக்கேன். ஸோ இதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்பல்ஸ் வாங்குறதுக்கான காரணங்கள். வண்டி வந்து இப்போதைக்கு ஆன் ரோடு காஸ்ட்டு வந்து ஒரு 1.65 lakh வருது மதுரையில், மதுரையோட ப்ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அது போக அடிஷ்னலாக போ ஃபினான்ஸ் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10000 ரூபா வந்துருச்சு. ஸோ எக்ஸ்பல்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி NS 200 அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ அப்படியே இந்த வண்டியை வந்து லோன் பண்ணிட்டேன். ஸோ நான் மேஜராக இந்த வண்டி சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னோடய ரெகுலர் கம்யூட்டர் தான். ஏன்னா நான் மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு நான் பைக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆள். ஒரு நாளைக்கு சாதாரணமாகவே ஒரு 40 லேருந்து சம்டைம்ஸ் 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓட ஓடும். அப்படிங்கிறப்ப மைலேஜ் நான் ஃபஸ்ட்டு பெருசாக கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் ரைட் கம்ஃபர்ட்டு, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஏன்னா என்னோடய கால் அப்புறம் நான் ரைடிங் ரைட் பண்ணுற போஸ்டரு அதே மாதிரி வண்டி வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு, கிட்டத்தட்ட ஓவராலாகவே 158 கிலோ தான் வருது கேப் போயிட்டு. மற்றபடி இந்த செக்மெண்ட் எல்லா வண்டியுமே வெயிட்டு கூட, ஓட்டும் போது காற்றாக இருக்குங்க வண்டி. பவர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பஞ்ச் ரொம்பவே நல்லாயிருக்கு சிட்டிக்கில் ஓட்டுறதுக்கு. ஸோ பிரேக் பைட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு சில ரிவ்யூஸில் பார்த்துருந்தேன், பட் ஆனால் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப மோசமாக ஒன்று கிடையாது. ஸோ இந்த காரணங்களால தான் நான் அந்த எக்ஸ்பல்ஸ் வந்து வாங்கினேன். அதே மாதிரி நீ வர ரைடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட எக்ஸ்பல்ஸ் தான் இருக்க போகுது, வேறு எதுவும் செகண்டரி பைக்லாம் கிடையாது, இந்த ஒரே வண்டி தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸு மைலேஜ் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணி முடியும். இதே மாதிரி இனி வண்டியில் நெகட்டிவிட்டிஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஏதாச்சும், நான் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி ஓகே மக்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பல்ஸ் வாங்குறாளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாடா பை பை, சீ யூ கைஸ் ஃப்ரம் ரைட் ஃபேக்டரி ராஜேஷ். நெக்ஸ்ட்டு நிறைய ரைட்டில் சந்திப்போம், அடுத்து நல்ல நல்ல பிளான்லாம் இருக்குது, அப்படி பண்ணிகிட்டு இருப்போம். சரி ஓகே மக்களே, டாடா பை பை, சீ யூ த நெக்ஸ்ட் வீடியோ.